ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? சுபஸ்ரீ மூணு நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க, அவங்களை யார் கொலை பண்ணது, யார் அவங்கள அவங்க சாகிறதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் காரணம்னு நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க, இல்லை நாங்கள் மீன்ஸ் மீடியாவோட கண்ணில் மீடியாவோட கண்பட யார் குற்றவாளி அப்படின்னு நினச்சிட்ருக்கோமோ அவங்க குற்றவாளி கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரும், நீங்களும் நானும் எல்லாருமே குற்றவாளிகள் தான். எதுலன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் நடக்கிற நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கும் சுபகாரியங்கள், துக்ககாரியங்கள் எல்லாத்துக்குமே நாம் எல்லாருமே பேனர்ஸ், கட் அவுட்ஸ் எல்லாமே வைக்கிறோம். நம்மளை சுற்றி இந்த சமுதாயத்திலேயோ இல்லை நம்ம வீட்டு முன்னாடியோ வைக்கிற அந்த கட் அவுட்ஸுக்கோ, வேற யாராவது கட்சிக்காரங்க வந்து வைக்கிற கட் அவுட்ஸுக்கோ நாம் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. அதை பார்த்தாலும் கண்டுக்காமல் போயிடுவோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு உயிரிழப்புக்கு நீங்களும் நானும் தான் முழுக்க முழுக்க 100% காரணம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. உண்மையும் இதுதான். முதன் முதல்ல சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க 2006 2006 பேனர்ஸ், கட் அவுட்ஸ் எங்கேயுமே பொதுமக்களுக்கு இடையூறா பொது இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரும் ஃபாலோ பண்ணாங்க எவ்வளோ நாளைக்கு தெரியுமா? ஒரு மாதம் கூட கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதுக்கப்புறமும் ஒரு உயிர் போகுது. 2006 அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் பேனர்ஸ் வச்சு, அந்த பேனர் அதாவது அலங்கார நுழைவாயில் வச்சு, அந்த அலங்கார நுழைவாயிலில் மோதி ஒரு இளைஞர் வந்து இறந்து போகிறாரு. அவர் பேர் ரகு. அது கூட ட்விட்டர் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆச்சு, ஹூ கில்ட் ரகு அப்படின்ட்டு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 7 7 ஒரு வாரம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ட்ரெண்டிங்காக எடுத்துகிட்டு போனதுக்காக அவங்க எல்லாருக்குமே 7 சிறை போட்டிருக்காங்க. அவங்க அந்த ரோட்டில் மீன்ஸ் அந்த இளைஞர் வந்து இறந்து போன அந்த சம்பவ இடத்துல வந்து ஹூ கில்ஸ் ரகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்டில் ரோட்டில் எழுதியிருக்காங்க. அந்த பெயிண்டையும் அழித்து அது யார் பண்ணதுன்னா தமிழ்நாடு போலீஸ் எல்லாருமே, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த பேனர் அந்த நுழைவாயில் வச்சது யாருன்னா, அப்போ இருந்த ஆளும் கட்சிக்காக அந்த வைக்கப்பட்ட பேனர் தான் அது. அப்படி அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம்னு இருந்தால் அது எப்பவுமே இந்த சமுதாயத்துக்கு நல்லதா எப்பவுமே இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கேட்கக்கூடிய கடமை ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மட்டும் நாம ஏன் கேள்வி கேட்கணும்? இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம எத்தனை பேர் இதை பத்தி பேசியிருக்கோம்? எத்தனையோ வருஷங்கள பேசிட்டு இருக்கிற ஆள் எத்தனை பேருக்கு தெரியும்? ராமசாமி, டிராபிக் ராமசாமி ஐயா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதே அவங்களுடைய பேனர்ஸை கிழிச்சு அவங்கள அடிச்சு துன்புறுத்தி, அதாவது அம்மையாருடைய கட்சியில இருக்கவங்க டிராபிக் ராமசாமி ஐயாவை வந்து அடிச்சு துன்புறுத்தி எதுக்காக? ஜஸ்ட் பேனரை கிழிச்சதுக்காக, வெறும் பேனரை கிழிச்சதுக்காக, அதுவும் ஓரமா எங்கேயோ இருக்க பேனரை கிழிச்சதுக்காக இல்ல, நடு ரோட்டில் கொண்டு வச்சிருந்தாங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த பேனரை கிழிச்சதுக்காக அவங்கள டிராபிக் ராமசாமி ஐயாவை அடித்து துன்புறுத்தி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அவர் சும்மா இல்லை, நேற்றுக்கும் போய் சென்னை ஹைகோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு மறுபடியும். அதாவது 2006 பேன் பண்ணிட்டாங்க, பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பேனர் கலாச்சாரம் போயிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நேத்தைக்கும் ADMK கட்சியினருடைய ஃபங்க்ஷனில் பேனர்ஸ் நடு ரோட்டில் இருக்கு, எங்ககிட்ட அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் என்னது? ஜஸ்ட் உயிர். அதுவும் ஜெயக்குமார் ஐயா, அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, நாங்கள் 100 பேனர்கள் வைப்போம், அதில் பார்த்து போறதும் பார்க்காம போறதும் உங்க விருப்பம், பொதுமக்கள் தான் பார்த்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னது? ஒரு அரசுடைய ஒரு கேர், டேக் கேர். நீங்க தான் அரசு தான் இந்த மக்களுடைய பாதுகாப்பு, நீங்க தான் இந்த மக்களுக்கு வந்து எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த மக்களை நீங்க இப்படி சாக விடலாமா? இது சம்பந்தமா ஹைகோர்ட் நேத்தைக்கு ஹைகோர்ட் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சாலைகளை ரத்தத்தால் வர்ணம் பூச இன்னும் எத்தனை லிட்டர் ரத்தம் தேவைப்படும் என தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. பகிரங்கமா கேள்வி கேட்டிருக்காங்க. தெரியல இதுக்கெல்லாம் முடிவு என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டா, இப்போ நேத்துக்கு அவங்க திரும்பவும் ஆர்டர் போட்டிருக்காங்க, என்னன்னா பேனர்ஸ் வந்து எல்லாம் பேன் பண்றோம் அப்படின்ட்டு. என்னதான் பேன் பண்ணாலும் இன்னும் ஒரு மாசம்லாம் கிடையாது, ஒரு மாசத்துக்கு உள்ளாடியே அடுத்த பேனர் கொண்டு அதே இடத்துல வைப்பான். இதெல்லாம் கேள்வி கேட்கறது யாரு? கேள்வி கேட்காம விட்டது யாரு? நாம. எல்லா தப்பும் நம்ம மேலதான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா
அரசியல் கட்சிகள் மட்டுமா வைக்கிறாங்க இல்ல நாம மட்டுமா வைக்கிறோம் கிடையாது. பிரஸ் மீடியா எல்லாருமே வைக்கிறாங்க. அதுல ஒரு சில ஊடகங்கள் நான் சொல்றேன், குமுதம், விகடன், குங்குமம், சினிமா எக்ஸ்பிரஸ், புதிய தலைமுறை, நக்கீரன், இவங்கெல்லாம் கூட அவங்களுடைய மேகசீனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்க போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க. மக்கள் இடையூறுனு செவத்துல போஸ்டர்ஸ் ஓட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. நம்மளுடைய இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில போஸ்டர்ஸ் ஓட்டுறதுக்கு, பேனர் ஓட்டுறதுக்கு தனியா ஒரு வால் போட்டிருக்காங்க கவர்மெண்ட். ஏன் நீங்க போடல? நீங்க அந்த மாதிரி போட்டிருக்கலாம், நீங்க அந்த மாதிரி போட்டு ஒரு வரி வசூலிச்சு கவர்மெண்ட் நீங்க அதுல போய் ஓட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இன்னைக்கு சென்னைக்குள்ள சொல்லுங்க, குப்பை தொட்டியை விட கேவலமா இருக்கு சென்னை இல்லையா? குப்பை தொட்டியை விட கேவலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ், எங்க பார்த்தாலும் பேனர்ஸ், எங்க பார்த்தாலும் கட்சி கொடி, எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி. முக ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சியில எங்கேயுமே இனிமே பேனர்ஸ் இருந்தா நான் அந்த இதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா ரொம்ப நல்லது, ஆனா இதை நீங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க? இல்லைன்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இனிமே எங்க கட்சியில எங்கேயுமே நாங்கள் பேனர்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறோம். இனிமே அதாவது நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு நீங்க வந்து அனுப்பியிருக்கீங்க, அறிக்கை அனுப்பியிருக்கீங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க எத்தனை வருஷத்துக்கு? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் ஏற்றலாமே, நீங்க தானே அரசு, நீங்க சட்டம் கேட்டலாமே. நீங்க சொன்னா நடக்காதது இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவிலயோ ஏதாவது இருக்கா? ரெண்டுமே உங்க கையில தானே இருக்கு. நீங்க நடத்தலாம், கண்டிப்பா நடத்தலாம். ஒன்னே ஒன்னு மக்களே மறந்துடாதீங்க, இப்போ நடந்த கொலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த படுகொலைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சமுதாயத்துல என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் காரணம் நாமளும் ஒரு பங்கா இருக்கும். அந்த அந்த ஒரு ஒரு விஷயம், ஒரு இழப்பு இருக்குன்னா அந்த இழப்புல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளையோ இல்லை ஒரு நபரையோ சேராது, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் சேரும். அந்த மாதிரி பேனர், அந்த பேனர் பிரிண்ட் பண்ண பேனர் கடையை வந்து சீல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், சீல் பண்ணிருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் போய் சீல் பண்ணிருக்காங்க, லாரி டிரைவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. பேனர் வைக்க சொன்ன வீட்டுக்காரங்களை என்ன பண்ணாங்க? ஏன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு பெட்டி கேஸ் போட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆளும் கட்சி இல்லை, எதுவும் பண்ண முடியாது. சாமானியன் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் மக்கள், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ட்விட்டரில் ஷேர் பண்ணி பழகிட்டோம்ல, அந்த மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்டான ஒரு சில கமெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்காக படிக்கிறேன். என்னென்னா ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, சுபஸ்ரீ இறந்ததுக்கு காரணமான அந்த பேனர் பிரிண்ட் பண்ண கடையை சீல் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி யாரையாவது நான் வந்து கத்தியால் குத்திடுறேன், அப்போது கத்தி செஞ்சவங்களை போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை கத்தியால் குத்துறவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப யோசிக்க வேண்டியது, ஏன்னா பேனர் ஷாப்புக்கு அது அவனோட பிஸ்னஸ் இல்லையா, அவனோட பிஸ்னஸ் தான் அவன் பார்த்துருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நியாயம் கிடையாது. அது அவங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பண்ணுறாங்க. அது ரத்தம் குடிக்கிற மிருகங்கள் கிட்ட நம்ம தமிழ்நாடு மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு. உண்மை தானே அது? ஏன்னா அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்க ஊழியர்களும் சரி, எல்லாருமே வந்து சாமானியனுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அருமையான ட்வீட் அது. அப்புறம் இன்னொருத்தர், அதாவது அந்த ஒருத்தர் சொன்னாரே மினிஸ்டர், அமைச்சர் ஒருத்தர் சொல்லிருக்காரு, அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிருக்காரு, நாங்கள் 100 பேனர் வைப்போம், பொதுமக்கள் தான் பார்த்து நடந்து போனோம் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இங்கே ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே வந்து எஜுகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து நாங்கள் சொல்றது கிடையாது. நீங்கள் எப்படி சாமானியனை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்களுடைய எண்ணமும் உங்கள் மேலே மாறும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க அமைச்சர்களே, பார்த்துக்கோங்க. இன்னொருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு என்னன்னா, நான் பெயிலபிள் அரெஸ்ட், இந்த பேனர் வைக்க சொன்ன வீட்டுக்காரங்களுக்கு நான் பெயிலபிள் அரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல பேனர் வைக்க அலோவ் பண்ண அந்த ஏரியா போலீஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும், பிடபிள்யூடி அந்த ஆஃபீஸரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் வரணும். என்னென்னா, பேனர்ஸ் இனிமேல் வைக்கக்கூடாது, பேனர்ஸ் பேன் பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் பேன் சொன்னீங்க, பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டோம், எதுவுமே இங்கே வந்து நீங்கள் சொன்னால் நடக்காது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. உங்கள் அரசியல் கட்சி கூட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வீட்லேயும், அதாவது பேனர் ஷாப்பே க்ளோஸ் பண்ணுற நிலைமை வரும் இல்லையா?
ஸோ அப்போ பேனர் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பேனர் வைக்க முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம், நீங்கள் ஸ்டாண்ட் பையாக நிற்கிறது தான், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் பேனர் கலாச்சாரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க இந்த சம்பவத்துக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ இந்த சமுதாயத்திலேயோ நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம வீட்டில் சுப காரியங்களுக்கோ இறந்த காரியங்களுக்கோ எந்த ஒரு காரியத்துக்குமா இருந்தாலும் பேனர்ஸ் கட் அவுட்ஸ் அந்த கலாச்சாரத்தில் நம்ம வெளியே வந்துடுவோம். நமக்கு அது தேவையில்லை. எதுக்கு அது நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற மாதிரி தேவையே கிடையாது. அது பல உயிர்களை பறிச்சிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது இனிமே யாருமே நாம பேனர்ஸ் வைக்க மாட்டோம்னு நான் நம்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.